பல தோழர்களுக்கு ஒரு சந்தேகம் நிச்சயமாக இருக்கும். அதாவது பிளஸ் டூனுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தான் அஞ்சலக எழுத்திற்கான அடிப்படையாக இருக்கக்கூடிய கல்வி தகுதி. அந்த பிளஸ் டூவிலே ஒகேஷனல் படிப்பு முடித்திருந்தால் அவர்களுக்கு ஏன் இந்த இலாக்காவிலே அஞ்சலக எழுத்தர் பணி அளிக்கப்படுவதில்லை என்கின்ற ஒரு ஐயமானது நிச்சயமாக இருக்கிறது. 31/1/1992 அன்று அஞ்சல் இலாக்கா இதற்கான விளக்க ஆணையினை வெளியிட்டு இருக்கிறது. 10+2 படிக்கும் பொழுது சாதாரண ஒரு பாடத்திட்டத்தின்படி அல்லாமல் ஒகேஷனல் அதாவது வாழ்க்கை தொழில் சார்ந்த பயிற்சி மூலம் பிளஸ் டூ தேர்வு முடித்திருந்தால் அஞ்சலக எழுத்தராக அவர்களை தேர்ந்தெடுத்திட முடியாது, அவர்கள் பிளஸ் டூ முடித்ததாக கருதப்பட மாட்டாது என்று 31/1/1992 விளக்க ஆணை தரப்பட்டிருக்கிறது. அதனால்தான் பிளஸ் டூ படிப்பினை ஒகேஷனல் கோர்ஸிலே முடித்திருக்கக்கூடிய அந்த கேண்டிடேட்டுகளுக்கு இதுவரை அஞ்சலக எழுத்தராக பணி நியமனம் செய்யப்படுவதில்லை. என்ன தோழர்களே, புரிந்து கொண்டீர்களா? மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.